நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய பதிவில் எங்களுடைய கொங்கு நாடு பகுதிகளில் அதிகமாக மக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்று சொன்னால், கேரள மாநிலத்தில் உள்ள அமைப்பாக முன்முகப்பு மண்டலங்களை அமைப்பார்கள். சில இடங்களில் வந்து காங்கிரீட் ரூப்பில் வந்து நம்ம வந்து தாழ்த்தி அமைத்திருப்பார்கள், அல்லது மொத்த இடத்துல ஒரு கட் செய்த அமைப்பில், வடகிழக்கு கட் செய்த அமைப்பாகவோ, வடமேற்கு கட் செய்த அமைப்பாகவோ, தென்கிழக்கு கட் செய்த அமைப்பாகவோ அந்த இடத்தை வந்து கார்பெட் ஏரியாவை ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு கார் நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார்கள். அந்த மாதிரி அமைப்பு என்பது மிக மிக தவறு. அதற்கு பிறகு அவர்கள் அவர்களுக்கு இடம் போதவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக அடுத்த அமைப்பு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கேரளா டைப்பில் இருக்கக்கூடிய மஞ்சி என்று சொல்லக்கூடிய, அதாவது மங்களூரோடு மேய்ந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார்கள். அந்த அமைப்பு என்பது ஒரு தனியான ஒரு மண்டபமாக இருக்கும் பொழுது எந்த விதமான தவறுகளையும் கொடுக்காது. அதனை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நான்கு பக்கமும் ஒரு சரிவுள்ள ஒரு கூரை அமைப்பாக ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதுவும் மிகவும் தவறு. இதனை அமைக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கட்டிடத்தை ஒட்டி அமைக்கின்ற பொழுது ஒரே ஒரு திசைக்கு மட்டும் பொருந்திவிடும். அது எந்த திசை என்று சொன்னால், வடக்கு பார்த்த வீடுகளுக்கு கேரளா டைப் என்று சொல்லக்கூடிய மஞ்சி அமைத்த ஒரு 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 அட்டை அமைப்பு, அதாவது ஒரு சரிவுள்ள ஒரு போர்ட்டிகோ அமைப்பை ஏற்படுத்துவார்கள். அந்த அமைப்பு என்பது வடக்கு பார்த்த வீடுகளுக்கு மட்டும் கொஞ்சம் வாஸ்து குறைகள் இருந்தாலும் அது வந்து பெரிய பாதிப்புகளை கொடுக்காத அமைப்பாக இருக்கும். அதனை விடுத்து கிழக்கு பார்த்த வீடுகளுக்கு அமைப்பது என்பது மிக மிக தவறு. அப்படி அமைக்கின்ற பொழுது அந்த வீட்டின் இரண்டாவது குழந்தை, அது பெண் குழந்தையாக இருக்கின்ற பட்சத்தில் அவளுடைய வாழ்க்கையின் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை அந்த இல்லம் வழங்கும். அதேபோல் தெற்கு பார்த்த இந்த அமைப்பை ஏற்படுத்துவது என்பது மிக மிக தவறு. அதேபோல் மேற்கு பார்த்த அமைப்பை ஏற்படுத்துவது என்பது மிக மிக தவறு. தெற்கு பார்த்த அமைப்புகளில் ஒரு தாழ்வான ஒரு கேரளட்டை ஒரு போர்ட்டுகோ அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது அந்த வீட்டோட பெண்கள், வயதில் மூத்த பெண்கள், குடும்ப தலைவி பாதிக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதேபோல் மேற்கு பார்த்த அமைப்பில் அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது அந்த வீட்டோட குடும்ப தலைவர், அவருடைய வாழ்வை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகள் பாதிக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த கட்டிடம் கொடுக்கும். ஆகவே கேரளாட்டை மஞ்சி வைத்து போர்ட்டுகோ அமைப்பை ஏற்படுத்துவது என்பது தவறானது. நீங்கள் எந்த அமைப்பாக இருந்தாலும் கட்டிடத்திற்கு வெளியே ஒரு தனியாக வடக்கு வடக்கு சரிவாகவோ அல்லது கிழக்கு சரிவாகவோ அமைப்பது தான் சாதிச்சிருந்தது. மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த கருத்துக்கள் வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.